பேக் டு லோகன் ஃபிஷ் டூ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செவராம் ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். செவராம் ஃபிஷ் பார்த்திங்கன்னா டிஸ்கஸாக ஒரு ஸ்டிக்லெட்டோ வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் ப்ரீட் பண்ணாதான் வந்து இந்தமாதிரி ஒரு மீன் வரமே இருக்கும். ஆனால் இது வந்து க்ராஸ் ப்ரீட் பண்ணல, இது உண்மையாலுமே ஒரிஜினலாகவே இனிமேல் இருக்குது. இது நிறைய கலரில் இருக்குது, எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, அப்புறம் வந்து ரெட் ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லை, இதுங்க வந்து சிக்லெட் கூட கலந்து உள்ளா சொல்லுவாங்க. ஆனால் வந்து சிக்லெட் கூட உள்ளனா நீங்கள் ஆஸ்கார் கூட இந்தமாரி ஃபிஷ்க்குள்ளே விடாதீங்க. ஏன்னா சிக்லெட்னாலே எப்போதும் சண்டையோடையே தான் இருக்குங்க, சும்மா கடிச்சி 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 அந்த மீதே தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சிங்கன்னா ஒன்று செவராம் ஃபிஷ்ஷஸோட டேங்க்ஸாகவே வச்சுருங்க ஃபுல்லாக, இல்லாட்டினா இது கூட விடணுன்னா அமெரிக்கன் சிக்லெட் விடுங்க, இல்லை ஆஃப்ரிக்கன் சிக்லெட் விடுங்க. இந்தமாரி ரெண்டு வெரைட்டி விடுங்க. என்னை கேட்டால் அமெரிக்கன் சிக்லெட் ஓகே தான், அதை வந்து விடலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நீங்கள் ஃபில்ட்ரேஷன் வைக்கணும், தண்ணி வந்து ப்யூராக இருக்கணும். அப்புறம் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மோஸ்ட்லி மலேசியா ஷாப்ஸில் வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கடலில் மட்டும்தான் கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் டேங்க் தான் கிளாங் தமிழ் கடையில் வந்து இருக்கும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் டேங்க் அங்கே கிடைக்கும், ஏன்னா நீங்கள் அங்கே போனால் கிடைக்கும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கடை தெரிஞ்சவங்க தான் வந்து இந்த மீனை வந்து வாங்கி வச்சுப்பாங்க, தெரியாதவங்க வந்து வைக்க மாட்டாங்க. அப்புறம் இது வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபீடிங்கும் வந்து எடுக்கும், ஃபீடிங் வந்து எல்லாத்தையும் எடுக்கும். அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா வந்து சிங்கிங் ஃபீடிங் எல்லாமே எடுக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து குக்குபேர் இதெல்லாம் போட்டால் இன்னும் நல்லாவே சாப்பிட்டு க்ரோ வந்து இன்னும் அதிகமாகும். எப்படின்னா இப்போ ஒரு ஆஸ்கர் ஃபிஷ்ஷையும் இந்த செவராம் ஃபிஷ்ஷையும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஆஸ்கர் ஃபிஷ் வந்து க்ரோ சீக்கிரமாகும். அதுக்கு வந்து நம்ம சாப்பாட்டில் கரெக்டாக போட்டு பார்த்துக்கணுமா, க்ரோ வந்து சீக்கிரமாகிடும். ஆனால் இது வந்து அதே அதோடு இன்னும் ஸ்பீடாக வரும். கம்பாரேஷனுக்காக தான் நான் சொல்கிறேன், வேறு எதுனாலையும் சொல்ல. இதுக்கு வந்து நீங்கள் பிளான்ட்ஸ்லாம் வச்சிங்கன்னா கடிச்சு கடிச்சு போட்டுரும். அதனால் ரெண்டு மூணு பிளான்ட்ஸ் வச்சுட்டு ட்ரிஃப்ட் செட்டப் மட்டும் செட் பண்ணிடுங்க. அப்புறம் என்னை கேட்டால் மேலுக்கு வந்து ஒரு ரெண்டு ஃபீமேல் மூணு ஃபீமேல் அந்தமாரி வாங்கி விடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து ஃபைட்ஸ் இருக்காது. இது ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரான் ஆஸ்கார் எல்லாம் எப்படி ப்ரீட் பண்ணால் அந்தமாரிலாம் வச்சுக்கலாம். இது கேன்மன் லீஃபு இந்தமாதிரி ஐடிங்ஸ் பிளேஸ்லாம் வச்சா கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூஞ்சிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அப்படியே வார்ம்ஸு, அப்படியே மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டாட் டாட்டாக இருக்க அந்தமாரி இருக்கும். ஆனால் ஃபீமேலுக்கு வந்து அறவே இருக்காது. அதே சமயத்தில் என்ன பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து டாட்டல் ஃபின்னோ ஆனல் ஃபின்னோ வந்து ஷார்ப்பாக இருக்காது, வளவாகவே வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வந்திருக்கும், அது மூஞ்சிக்கிட்ட வந்து டாட் டாட்டாக வந்திருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோட இருக்கேன், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை நண்பா.